வணக்கம் ஆடியன்ஸ். இப்போ யூடியூப் அப்படின்ற ஒரு ஸ்பேஸே வந்து ஒரு ட்ரோல்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு காமெடியான வீடியோஸ் போடுறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா யூடியூப்லயே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் இருக்கு, எஜுகேஷன் சம்பந்தமான பல வீடியோஸ் இருக்கு. யூடியூபே வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்குக்கு ஒரு மாற்றாக கருதக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அப்படி தமிழ் யூடியூப் ஸ்பேஸ்ல இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்த எஜுகேஷனுக்காக எடுத்து அதுல ரெவல்யூஷனைஸ் பண்ண ரெண்டு பேரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ரெண்டு பேர் யாருன்னா மிஸ்டர் நரேஷ்குமார் அண்ட் மிஸ்டர் ஜாக்சன் துரை. சோ மிஸ்டர் நரேஷ்குமார் டாக் அண்ட் மாக் அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு, மிஸ்டர் ஜாக்சன் துரை கிராக் வித் ஜாக் அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ஜாப்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றாங்க. ஸோ இவங்க இவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் துறையில பல அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். வணக்கம் நரேஷ்குமார், ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பேசிடுறேன். ஸோ இந்த யூடியூப் ஸ்பேஸ எஜுகேஷனுக்காக நீங்க ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சேனல் நான் பார்த்தேன், டாக் வித் மார்க், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வெரைட்டியா ஒரு ஒரு வீடியோவும் வருது. அத்தனை ஃபேக்கல்டிஸ் அதை கத்துக் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா இவ்வளோ நாலேஜ் வந்து கெயின் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும், டீச்சிங்கை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து உங்க லைஃப்ல எப்போ வந்துச்சு? அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. நீங்க என்ன என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர் காரர் அப்படின்னு? ஸோ என்னோட பேரு நரேஷ். என்னோட சொந்த ஊர் வந்து திருச்சி, அண்ட் அப்பாவுக்கு வந்து ஒர்க் ஷிஃப்ட் ஆனதுனால பாண்டிச்சேரியில தான் செட்டில் ஆனோம். நான் அங்கதான் பாண்டிச்சேரியில தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன், இந்திரா நகர் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட இன்ஜினியரிங் வந்து கிரைஸ்ட் காலேஜ்ல பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து நான் வேற வேற துறைகள் எல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த எந்த ஒரு துறையிலுமே வந்து நம்மளுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அப்புறம் ஆக்சிடென்டலா தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தோம், அது ஒரு பெரிய கதை. அண்ட் அதுக்கு பிறகு இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு மனநிறைவு கிடைக்குது. என்னன்னா நம்ம என்னோட அல்டிமேட் எய்மாவே மாறிட்டது என்னன்னா நிறைய கத்துக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், அதே நேரத்துல அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி ஷேர் பண்ணும் போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. ஸோ அதனால வந்து வி ஸ்டார்டட் டு டு திஸ் யூடியூப். ஸோ நம்மள மாதிரி நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லாம படிக்கிறது கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நம்மளால முடிஞ்சு நம்மளுடைய அறிவை கொஞ்சம் ஷேர் பண்ணா இட் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளா இதுலயே நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். எனக்காவது போர் அடிச்சிருக்கா? ஏன்னா மத்தவங்க எல்லாம் ட்ரோல் வீடியோ பண்றாங்க, நம்மளோட அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறாங்க, நம்மளோட அதிகமா புகழ் வருது, நம்ம ஏன் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஹானஸ்டா என்ன தோணும்னா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் போகுது, நம்மளும் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கிளாஸ் எடுக்கிறோமே, நம்மளுக்கு ஏன் வியூஸ் போக மாட்டேதுன்னு தோணிருக்கு. பட் ஆனா போர் அடிச்சது இல்ல, என்னன்னா நம்மளோட எய்ம் இஸ் வெரி சிம்பிள். நம்ம இதை வந்து ப்ரொஃபஷனா பார்க்காம ஒரு பேஷனேட்டா தான் பண்ண முடியுது. இப்ப கூட நான் ஒரு காலேஜ் ட்ரைனிங், 7 hours ஆஃப் கிளாஸ், அப்புறம் வந்து ஒரு 4 hours ஆஃப் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு வேற எந்த ஒரு வேலை செய்யறதுக்குமே நேரம் இல்லை. பட் இதை புடிச்சு செய்யறதுனாலதான் நம்மளால இவ்வளோ எந்த ஒரு அலுப்பும் இல்லாம சோர்வும் இல்லாம செய்ய முடியுது அப்படின்னு நம்புறோம். போர் அடிச்சது இல்லை, பட் ஆனா வருத்தம் இருக்கு. எஜுகேஷனல் சேனல்ஸையும் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து தட்டி கொடுக்கணும், அதை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றது அந்த ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. ஸோ ஜாக்சன் துரை அவர் சொல்லிட்டாரு, அவர் வந்து கஷ்டப்பட்டு செய்யல இஷ்டப்பட்டு செய்யறாரு அந்த வேலையை அப்படின்னு. ஸோ அதே கேள்விதான் உங்களுக்கும் கேட்கிறேன். ஸோ இந்த துறை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எது வந்து உங்களை இந்த துறையில கண்டினியூஸா காலைல எழுந்திரிச்சோன்னா ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ண எது தூண்டுகோளா இருக்கு? ஓ, இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நம்மளா வந்து தேர்ந்து எடுக்கல. ஓகே, எப்படி சொல்றது, ஒரு நமக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் பாத்தீங்களா, அப்ப நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நமக்கு அப்பதான் தெரியும். கண்டிப்பா அதை எல்லாராலையுமே வந்து முடிக்க முடியும். இப்ப நமக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அங்கதான் நமக்கு தெரிய வரும், ஓ இதுதான் நமக்கு வரும் போல அப்படின்னு சொல்லி. நான் பாத்தீங்கன்னா இந்த சிம் எல்லாம் சேல் பண்ற ஒர்க் பார்த்தேன், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்ப்பரா இருந்தேன். தமிழ் மீடியத்துல தான் படிச்சு வந்தேன், நிறைய கஷ்டங்கள்லாம் வந்துதான் இருக்கு. பட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீச்சரா நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து டெமோ கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்படியே படிப்படியா படிப்படியா கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து எனக்கு மெயின் கோல் என்னன்னா நம்மளால வந்து 1000 பேராவது பாஸ் பண்ணாங்கன்னு இருக்கணும். 1000 பேர் லைஃபே நம்ம மாத்திட்டோம். இது ஜஸ்ட் ஒரு டீச்சிங்கோட முடியாது ப்ரோ. ஆமா, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாப் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னா அவங்களோட ஜெனரேஷனே மாறும். ஆமா, உண்மைதான். ஒருத்தவங்க போரா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஜெனரேஷனே இதனால சேஞ்ச் ஆயிரும். நம்ம 1000 பேரோட ஜெனரேஷனை சேஞ்ச் பண்ணுன்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்னுமே அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சனோட வந்து நம்ம இந்த டீச்சர் ப்ரொஃபஷனை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். நரேஷ் சார் சொன்ன மாதிரி
பிடிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சரி, ஜாக்சனை பத்தி ஒரு விஷயம் வந்து நான் இப்போ சொல்லணும். ரீசெண்டா பிளாக்ஷீப் அவார்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும், யூடியூபர்ஸ் வந்து அது ஒரு ஆஸ்கர் மாதிரி பார்ப்பாங்க தமிழ்நாட்டுல. அந்த பிளாக்ஷீப் அவார்ட்ஸ்ல எஜுகேஷன் அப்படின்ற கேட்டகரியை முத முறையா இந்த வருஷம் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த எஜுகேஷன் கேட்டகரியில பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் அப்படின்னு அவார்டு வாங்கினது கிராக் வித் ஜாக் அப்படின்னு நம்ம ஜாக்சன் துரை நடத்துற யூடியூப் சேனல் தான். சொல்லுங்க ஜாக்சன், யார் கையால அவார்டு வாங்கினீங்க, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எப்படின்னா வந்து பிளாக்ஷீப் அவார்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்படி கொடுக்குறாங்க, புதுசா வந்து எஜுகேஷன் கேட்டகரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நாமினேட் எல்லாம் பண்ணாங்க. ஒரு 15-16 பேர் நாமினேஷன்ல இருந்தாங்க. ஆனா லைட்டா ஒரு ஹோப் இருந்துச்சு, சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி இவ்வளவு செய்யறோம், ஒரு நிறைய பேர் வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஊண்டுகோலா இருக்கும், நம்ம கிடைக்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி நாமினேட் ஆயிருக்கோம், நீங்க ஓட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணிட்டாங்க. எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வர சொல்லி நாமினேஷனுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்கும், அங்க எங்களை உட்கார வச்சிருந்தாங்க சரிங்களா. ஸோ வரிசை எல்லாருக்குமே அவார்டு கொடுக்குறாங்க, கேட்டகரி வரவே இல்லை, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னடா இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், பார்த்தா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் சார் வந்து அப்பதான் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. எங்களுக்கு பார்த்தோம்னு லைட்டா ஒரு பயம், ஐயோ எஜுகேஷன் மினிஸ்டருக்கு இப்ப திடீர்னு உள்ள வராரு, ஓ அவரு கையில தான் அவார்டு கொடுக்கவே வைப்பாங்களோன்னு லைட்டா பயம் வந்துருச்சு. அவார்டு வாங்குற ஆசை போய் ஐயோ நமக்கு அவார்டு கொடுக்கூடாதா, தேர்தல் அவர்கிட்ட போடுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. பார்த்தா அப்படியே கிட்ட அன்பில் மகேஷ் சார் இருக்காரு, அவர் பின்னாடி 2 சீட்ல உட்கார வைக்கிறாங்க. அதாவது செலிபிரிட்டி உள்ள பிளேஸ்க்கு எங்களை உள்ள கூட்டு போயிட்டாங்க அந்த நாமினேஷன் போர்ஷன்ல இருந்து. அவ பாத்தீங்கன்னா என்கிட்ட சிவகார்த்தியன் ப்ரோ உட்காந்துருக்காங்க, சிவாங்கி மேம் உட்காந்துருக்க, எல்லா செலிபிரிட்டியுமே பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி எஜுகேஷனல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஏவி போடுவாங்க. எப்பயுமே பிளாக்ஷீப் அவார்ட்ல பாத்தீங்கன்னா ஏவி போடுவாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு, அந்த இது போட்டுட்டு கிராக் வித் ஜாக்னு அப்படியே அந்த டிவியில வருது. எங்க வீட்டுல எல்லாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு போய் நார்மலா எஜுகேஷன் சேனலுக்கு இவ்வளவு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கிறதே கஷ்டம். என்டர்டைன்மெண்ட் சேனல் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், இந்த எஜுகேஷன் சேனலுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜே கிடைக்காது. சோ அப்படி சொல்லும் போது உள்ளுக்குள்ள அப்படியே பயத்தோட ஒரு சந்தோஷத்தோட லைட்டா கண்ணில தண்ணியோட அப்படியே ஸ்டேஜ் ஏறினே போனோம்னு அன்பில் மகேஷ் சார ஹக் பண்ணிட்டோம். யாரு ஹக் பண்ணி அப்புறம் அவார்டை கொடுத்து அப்படியே விக்கியில இறங்கி வரோம். அந்த ஸ்கிரீன்ல காட்டுறாங்க என்னோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு கணேஷன், அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி தான் தேம்பி தேம்பி அழுகிறத காட்டுறாங்க. அது உண்மையிலே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். ஏன்னா வந்து அத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னா ஸ்டேஜ்ல வந்து சாரு வந்து இப்படி என் தோல் மேல கை போட்டு நிக்கிறாரு. ஜாக்சன் அந்த 88 ஸ்கொயர் பார்த்தேன் அவன் சேனல்ல, செமையா பின்னிருக்கியா, ஜாலியா பேசிருக்கியா அப்படின்னா, நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இல்லாம ஜாலியா தான் கிளாஸ் இல்ல நானே உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பேன். உங்க கியூப் ரூட் வீடியோ ஒண்ணு பார்த்தேன், எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிப்பாங்கன்னு இந்த பக்கம் 1, 2, 3 எழுதிட்டு ஒரு ஒரு நம்பரா எடுத்து பண்ணீங்க, எனக்கு அதுல இருந்து பிடிச்சிருச்சு. ஓகே, அது 88 ஸ்கொயர் வரைக்கும் அவர் பாத்திருக்காரு. அது 88 ஸ்கொயர் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன், இப்படிதான் 88 ஸ்கொயருக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயமும் சொன்னாரு, கூடிய சீக்கிரம் நீங்க கல்வி டிவில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதாங்க நல்லவங்க வாய்ஸ் வந்து ரீச் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு எனக்கு அப்படி தோணுது. சரி, இப்ப ஜாக்சன் வாங்கின அவார்ட்ஸ் மாதிரியே நம்ம நரேஷும் நேஷனல் லெவல்ல நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு. அன்அகாடமி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், நேஷனல் வைட் பிளாட்ஃபார்ம், அது அங்க பல விஷயங்களுக்கு கோச்சிங் பண்ணுவாங்க. ஸோ அதுல மிஸ்டர் நரேஷ் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா, இந்த எக்ஸாம்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்ஸ் இதை வந்து கத்துக் கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட். இவர் ஒரு மொழியில இதை பண்ணல, 3 மொழியில பண்றாரு, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு. நீங்க சொல்லுங்க நரேஷ், அன்அகாடமி எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுது, என்னென்ன விதமான அங்கீகாரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு? என்னோட லைஃபே வந்து ரெண்டா பிரிக்கலாம், அன்அகாடமிக்கு முன், அன்அகாடமிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கம்பெனில நான் ஒர்க் பண்ணிருக்கேன், எங்க எல்லா கம்பெனிலும் என்னுடைய 100% தான் கொடுத்துருக்கேன். அண்ட் சில நேரங்கள்ல நம்மளுடைய வேலைக்கான அங்கீகாரங்கள் மறுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண, அங்கேயும் எங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் தான் கிடைச்சது. அதற்கு பிறகு இப்ப நான் அன்அகாடமில ஒர்க் பண்ணும்போது ஒரு எஜுகேட்டரா, ஒரு ட்ரைனரா எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்முக்கு யார் முக்கியம், நம்ம என்னதான் ப்ரொமோஷன் ஆட் எல்லாம் பண்ணாலும் ஒரு டீச்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட வந்து அட்ராக்ட் பண்றாரு, அவரால்தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிளியர் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு எஜுகேட்டர் ட்ரிவன் கம்பெனி தான் அன்அகாடமி. ஸோ அதுல வந்து நிறைய ரெகக்னேஷன் ஃப்ரம் தி பிகினிங். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸா வந்து அசோசியேட் வித் அன்அகாடமி. இட் வாஸ் குட்.
and I'm the one who become a plus and verified educator within a short period of time from South, I can probably say. So recent ah vandu you know South India la vandu romba kurayvanavargal dhaan Unacademy la work panniterundanga, North Indians dhaan nariya per work pannanga. Aama aama enakku actually avanga rendu channel hit aagumbodhe enakku innonu parallel ah thonuchu. என்னன்னா நான் சொன்னேன், நான் பேங்க்ல ஜாயின் பண்ற சமயத்துல இங்க அதுக்கான எஜுகேஷன் ஸ்பேஸே இல்லை. சேர்ந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிட்ட பிறகு இங்க நேஷனல் மீடியா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆலிவ் போர்டு அப்படின்னு ஒரு கம்பெனி, ஸோ இவங்கெல்லாம் தான் இப்ப நம்ம பசங்க போகணும்னா அந்த அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் தான் படிக்கணும். இப்ப ஜாக்சன் மாதிரி தமிழ்லயே அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஆளோ புரிய வைக்கிற ஆளோ ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஸோ இந்த நேஷனல் ஸ்ட்ரீமை தாண்டி இங்கிருந்து ஒருத்தர் போய் பேன் இந்தியா ரெகக்னேஷன் வாங்குறது அப்படின்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் நீங்க அதையும் தாண்டி நீங்க ஒளிர்றீங்கன்னா உங்க சைட்ல ஏதோ ஒரு விசேஷமான டேலண்ட் இருந்திருக்கணும். ஸோ அந்த பிளஸ் வாங்கியிருக்கீங்க, ஃபைன். ஆமா, அண்ட் ரீசெண்டா வந்து நம்ம 10 million வாட்ச் மினிட்ஸ் கிராஸ் பண்ணிருந்தோம். சோ அதுக்கு வந்து வெரி ஃபியூ எஜுகேட்டர்ஸ் தான் அன்அகாடமில வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து நார்த் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய மதர் லாங்குவேஜ்ல தான் வந்து கத்துக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் உயிரை கொடுத்தெடுத்தாலும் தே ஆல்வேஸ் வாட்ச் ஹிந்தி எஜுகேட்டர்ஸ். சோ அதுல வந்து நம்ம போயிட்டு ஆங்கிலத்துல எடுத்து ஹிந்தியில கொஞ்சம் எடுத்து அதற்கு பிறகு அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அண்ட் அவங்க நம்ம கிளாஸ் பார்க்க வச்சு நம்மளும் வந்து இந்த ஹிந்தி எஜுகேட்டர்ஸ் கூட கம்பீட் பண்ணி நம்ம ஒரு டாப் 10. இப்ப என்னன்னா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல ஆரம்பத்துல இருந்து, இப்ப ஓரளவு பரவாயில்ல அவேர்னஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10th-12th எல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா ஹிந்தி எஜுகேட்டர்ஸும் ஹிந்தியில மட்டும்தான் டீச் பண்றாங்க. நம்மள போய் கத்துக்கணும்னா ஆங்கிலத்துல இருந்தா கூட நம்ம கத்துக்க முடியும். ஹிந்தியில வந்து என்ன பண்ண முடியல, நம்மளால பசங்களால போய் கத்துக்க முடியல. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருந்தது. சோ நம்ம போய் இதை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த 2.5 வருட போராட்டம். இப்போ அன்அகாடமில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்து வந்தோம். அண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் மாணவர்களுக்குன்னே தமிழ்ல ஒரு கேட்டகரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அன்அகாடமி பேங்க் எக்ஸாம் தமிழ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம், நம்ம தமிழ் மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை நீங்க போட்டது இல்ல, இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து தமிழ்ல அதோடைய கண்டென்ட்ஸ் வெளியிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க அதுக்கான டிமாண்ட நம்ம அதிகமா வலியுறுத்தணும். நீ இப்படி கொடுத்தாதான் நான் பாப்பேன் அப்படின்னு. நம்ம இப்போ எங்க என்விரான்மெண்ட்ல நாங்க நிறைய பாக்கலாம், கால் பண்ணி ஹிந்தியில கேட்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறீங்களா, டேர்ம் பிளான் போடுறீங்களா அப்படின்னு. இப்ப என்னுடைய கஸ்டமர்ஸே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி கேக்குறவங்க கிட்ட நீ தமிழ்ல பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் புரியும் இருந்தாலும் நீ தமிழ்ல பேசு. இது வந்து வி ஆர் கிரியேட்டிங் அ டிமாண்ட். என் வியாபாரம் உனக்கு வேணும், என் காசு உனக்கு வேணும், ஆனா என் மொழியில நீ பேச மாட்டே அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்? நீ என் கூட தமிழ்ல பேச நான் போடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட் அவங்க கிரியேட் பண்ண போய் பல ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அவங்க முதல்ல கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட் தமிழுக்கானது. அதுக்கப்புறம் வெர்னாக்குலர் வந்து தெலுங்குக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு, கன்னடா மலையாளம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாப் லெவல்ல இருக்கிற யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் கொண்டு வந்தோம்னா அது தமிழ் தான் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க நரேஷ். சோ இப்ப ஜெனரிக்கா சில கேள்விகளை வந்து நான் கேக்குறேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னும் பொழுது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நோட்டிபிகேஷன்ஸ் வரும்? இப்ப பேங்க் எக்ஸாம் எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது ஒரு 2019 முன்னாடி ஒரு 20-25 நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மணிப்பால் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம். இப்ப நம்ம பிரசன்ட் அந்த 2020-21-22 எடுத்தோம்னா கம்பல்சரி வருஷா வருஷம் ஒரு 6 நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வந்துடும். எஸ்பிஐ பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பிஐ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வர்றது, எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம், ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், கிராம வங்கிக்கான பிஓ, கிராம வங்கிக்கான ஆர்ஆர்பி, இந்த ஆர்ஆர்பி, இந்த 6 எக்ஸாம் கம்பல்சரியா வருஷா வருஷம் இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா பேங்கிங் சிலபஸ் தான் இன்சூரன்ஸ் எக்ஸாம் வருது. இன்சூரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 எக்ஸாம் வருது. மினிமம் 10 எக்ஸாம் ஆகுது இந்த பேங்க் எக்ஸாம் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். இது இல்வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ தனியா வந்து அவங்க கிளரிக்கல்
அண்ட் பிஓ அண்ட் எஸ்ஓ அப்படின்னு சொல்லி மூணு பேர் இத்தனை விதமான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இது இல்லாம ஆர்பிஐயும் வந்து அசிஸ்டன்ட் அண்ட் கிரேட் பி ஆபீசர் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இது இல்லாம சில இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்குது. சார் சொன்ன மாதிரி அந்த மணிப்பால் யூனிவர்சிட்டிலையும் முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அண்ட் பேங்க் தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எடுத்தோம்னா நம்ம எஸ்எஸ்சி யூபிஎஸ்சிக்கு அடுத்துதான் எஸ்எஸ்சியில வந்து நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வரும். எஸ்எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஜிஎல் அப்படின்னு சொல்லி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படின்னு ஒரு எக்ஸாம் டிகிரி முடிச்சவங்களுக்கு, அண்ட் சிஹெச்எஸ்எல் போது வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவல் சோ டுவெல்த் முடிச்சவங்களுக்காக இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்புறம் பிரிவென்டிவ் ஆபீசர் கஸ்டம்ஸ் இதெல்லாமே சிஜிஎல் CGL, Income Tax, Vigilance, Narcotics, IB, அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுல தான் இருக்கு. அப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு டிகிரி முடிக்கிற ஒரு பையன் கூட இந்த நீங்க சொல்ற எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணார்னா அவர் வந்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவார். கண்டிப்பா நம்ம இந்த படத்துல ஹீரோஸ் எல்லாம் சில பொசிஷன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, கந்தசாமி இல்ல விக்ரமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்களா தெரியல, பட் அந்த கிளியர் பண்ணாதான் அந்த பொசிஷனுக்கு போக முடியும். சோ அந்த மாதிரி அது இல்லாம வந்து நம்மளுக்கு ரயில்வேஸ்ல நிறைய கால் ஃபேர்ஸ் வருது, ஏஎல்பி ஆட்டோமேட் லோகோ பைலட் எக்ஸாமா இருக்கட்டும் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி ரயில்வேஸும் தனியா ஒரு எக்ஸாம் குரூப் டி அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ வருஷத்துக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வருது. நம்ம மாணவர்கள் வந்து அதை பத்தின அவேர்னஸ் இருந்து அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு முறையா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்லா எக்ஸாம்ஸும் நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஒரே போர்ஷன் தான் ஆல்மோஸ்ட் இருக்கலாம். என்னன்னா ஒரு மாணவர் கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, ஒரு திங்கிங் எபிலிட்டி இருக்கணும், ஒரு மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும், சோ இந்த ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க ஒரு எபிலிட்டி டு டூ சம்திங் அது இருக்குதா அப்படின்றத செக் பண்றாங்க, ஒரு ஆங்கில புலமை இருக்கணும், இந்த மாதிரியான இதான் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே டெஸ்ட் பண்றாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிமிலர் சிலபஸ் தான், பட் ஹியர் அண்ட் தேர் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். இப்போ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கும், பட் இஸ் வேர் இன் இங்கிலீஷ் பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த டாபிக்ஸ் எல்லாம் வராது, அதுக்கு மாறா வேற இருக்கும். அண்ட் ரீசனிங்ல பேங்கிங் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து டைப் அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் சேம் தான், இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அது லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க, இதுல வரக்கூடிய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் வேற வேறையா இருக்குமே தவிர, பட் ஆனா சிலபஸ் எல்லாம் வந்து மோர் ஆர் லெஸ் ஒரு 60-70% வந்து சிமிலரா தான் இருக்கும். அதனால இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் இது ரொம்ப முக்கியம். இது இல்லாம பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் அதான் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் கிட்டத்தட்ட பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த வேலை வாய்ப்பின்மை வேலை இல்லாம நான் தவிக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஆட்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துட்டாலே போதும். நீங்க சொல்ற மாதிரி 25 எக்ஸாம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது கிளியர் பண்ணாலே அவருக்கு ஒரு கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னன்னா மலைப்பா பாக்குறாங்க, இப்போ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல ஒரு ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வந்து அப்ளை பண்றதா செய்திகள் எல்லாம் வருது. அதை பார்த்துட்டோடனே 3 கோடி பேர்ல நம்ம எங்க வரப்போறோம் அப்படின்ற ஒரு மலைப்பா உங்களுக்கு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா இந்த 3 கோடி பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் தான் இதற்கு வந்து தீவிரமா பயிற்சி எடுக்கிறாங்க, அதுலயும் 1 லட்சம் பேருக்குள்ளதான் போட்டியே ரொம்ப தீவிரமா அதி தீவிரமா பயிற்சி எடுக்கிறாங்க. சோ அப்ப நம்ம அந்த ரேங்குக்குள்ள நம்ம வந்துட்டாலே போதும். சோ அந்த நம்பர்ஸ் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அண்ட் கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணா எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்பின்மை வந்து நமக்கு இல்லாம பண்ணணும்னா நம்ம தீவிரமா உழைக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. சூப்பர். சரி ஜாக்சன் சார், இப்ப அவர் சொன்னதுல இருந்து அந்த நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நான் உள்வாங்கிட்டேன். இப்ப எனக்கு என்ன ஒரு புரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து எடுக்கிறாரு அப்படின்னும் பொழுது கவன சிதறல்கள் எல்லாம் வரும். சில பேர் அங்கிட்டு வேடி பார்த்துட்டு இருப்பான், சில பேர் இங்கேயதான் நூல் விட்டுட்டு இருப்பான், சில பேர் போன் நோண்டிட்டு இருப்பாங்க. சோ ஒரு வகுப்பு செட்டப்லயே ஒரு வாத்தியார் வந்து ஒரு கணக்கு பாடம் எடுக்கிறாருனாலே அந்த இடத்துல வந்து இவ்வளவு கவன சிதறல்கள் பசங்களுக்கு இருக்கும் பொழுது, இப்ப யூடியூப் மாதிரி ஒரு மீடியம், இப்ப நீங்க வந்து இது வந்து ஒன் வேவா நீங்க டீச் பண்றீங்க, அந்த பக்கம் இருக்கிறவரை அது அவர் கவனிக்கலாம் கவனிக்காம போகலாம், அது அவருடைய ஆப்ஷன். சோ இந்த மாதிரி ஒரு மீடியம், இந்த இ-லேர்னிங் மாதிரி ஒரு மீடியம், இது ஹவு சக்சஸ்ஃபுல் இட் இஸ் இன் டூயிங் த கன்வர்ஷன், ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் ஒரு ஆபீசரா மாத்திருமா இது? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பிஓட ரிசல்ட் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்தே நாங்க படிச்சு கிளியர் பண்ணோம், எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே போகல அப்படின்னு சொல்லி 30+ மெம்பர்ஸ் வந்து நம்ம இதுல சக்சஸ் வீடியோ போட்டிருக்காங்க. வீட்டுல உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட படிச்சு இல்ல எங்கயாவது வெளியே போய் புக் வாங்கி படிச்சோ வீட்டுல உட்காந்தே படிச்சு கிளியர் பண்ணிருக்காங்க. படிக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்துச்சு, நம்மளால முடியும்னு கான்பிடண்டா ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் படிக்கலாம், எப்படி இருந்தாலும் படிக்கலாம். உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீடியால இன்னுமே அவங்களுக்கு நம்ம பேசுற ஸ்லாங்கு நம்ம அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறவங்களாம் புடிச்சிருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா இதுக்காகவே பாப்பாங்க, சரி கிளாஸ் எடுக்கிறாரோ இல்லையோ
சரி ஒரு பேசுறதாக்கு எப்பவும் பாக்குற சில பேர் எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். நரேஷ் சார், இந்த பிக்சர் இந்தியா முழுக்கும் இதே மாதிரிதான் இருக்கா? என்னன்னா இப்போ நீங்க கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மீடியம்ல எப்படி அந்த கவன சிதறல் எல்லாம் வந்து குறைக்கிறீங்க அப்படின் போது, இப்ப நம்ம ஒரு பள்ளி பருவமா எடுத்துக்கலாம் இல்ல ஒரு கல்லூரி பருவம் எடுத்துக்கலாம், யாருமே வந்து புடிச்சு போய் ஸ்கூலுக்கு பெருசா போறது இல்ல, புடிச்சு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறது இல்ல, யாருடைய கம்பல்ஷன்லயோ போய் படிக்கிறாங்க இல்லையா. ஆனா அந்த காலேஜ்ல படிக்கும் போது ஆசிரியர்கள், எனக்குமே சரி நானும் ஜாக்சனும் சரி, காலேஜ்ல பண்ணாத அட்டகாசம் இல்ல, ஸ்கூல்ல பண்ணாத அட்டகாசம் இல்ல. சோ அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாது, பெத்தவங்க சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இப்படி படிச்சாதான் நாளைக்கு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் அபவுட் ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு இருக்காது. பட் வாழ்க்கையில அதுக்கப்புறம் வேலை தேடி போய் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்கறை எடுத்துப்போம் இல்லையா. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வர மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய சுய என்ன சொல்றது அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லதான் வந்து படிக்க வராங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஈகரா இருப்பாங்க, அதனால அவங்க கிட்ட கவன சிதறல் வந்து. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா கொஞ்சம் ஃபெட்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த நேரத்துல மட்டும் மனமுடிந்து போவாங்க. அப்ப மட்டும் அது மட்டும் இல்லாம இப்ப சொந்தக்காரங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்றதுக்கு இல்லையா. சோ அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் மனமுடைஞ்சு போவாங்க. அந்த நேரத்துல நாங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி இப்படிலாம் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பாத்திருக்கேன் அது இங்க ஒரு ஒரு மனுஷனை ஐடென்டிஃபை பண்றதே அந்த மாதிரிதான். ஃபார்ச்சுனேட்லி இப்போ இன்டர்நெட் மூலமா நீங்க எடுத்திருக்க இந்த மெஷர் அவங்களுடைய அந்த கேப்பை வந்து குறைக்கும், அவங்களுடைய அந்த கன்வர்ஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத நான் ரொம்ப தீவிரமா நம்புறேன். இப்ப ஜாக்சன் சார், இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்லும்போது சொன்னீங்க இந்த ரிசல்ட் வந்துச்சு அதுல ஒரு 30 பேர்கிட்ட இந்த மாதிரி கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த ஒரு எனக்கு என்னன்னா ஒரு கன்வர்ஷன் ஃபிகருக்காக கேட்கிறேன், இந்த ஒரு எக்ஸாம்லயே 30 இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு, அது நீங்க இத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்க இப்ப பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இல்ல ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இப்ப பிரசன்ட் ஆபீசர்ஸா இருக்கக்கூடிய ஆட்கள்ல எத்தனை பேர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்டைரக்ட்லி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் நீங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க? நான் என்னோட சைட்ல இருந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நியர்லி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே. பிஓனா வேற பிரான்ச் கூட போட்டிருக்கலாம் நார்த் இந்தியா கூட, நியர்லி ஒரு 1000 மெம்பர்ஸ் ஆகுது கண்டிப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிரசன்டா ஒரு முறை இருக்கீங்க அவங்க கூட அலுமினை மாதிரி, காலேஜ் அலுமினை மாதிரி ஒரு கேங் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா. இப்போ நிறைய இப்ப எனக்கு கூட இப்ப ஏதாவது பேங்கிங்ல லோன் கீன் எடுக்கணும்னு நம்ம பசங்க கிட்ட டவுட் கேக்குறது, அவங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்மள கடந்து போயிருப்பாங்க எப்படியா இருந்தாலும். நாங்க வந்து முன்னாடி யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப வரைக்கும் பெருசா அந்த பேங்கிங்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இல்ல, நானும் ஜாக்சனும் சேர்ந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அந்த யூடியூப் சேனல். அப்போ வந்து எல்லாருமே நம்மள கடந்து போயிருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் பாத்திருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்துல நம்மளும் ஒரு பங்களிப்பா அவங்கள்ட்ட இதுக்கு இருப்போம் அப்படின்னு நம்புறோம். இன்னும் நம்மள்ட்ட நிறைய மாணவர்கள் வந்து டச்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வந்து பேசுறோம் எப்படி போகுது என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்தடுத்து ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் ஏஐபி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் படிப்பதற்கு கூட சில பேர் எல்லாம் டவுட் எல்லாம் கேக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து என்னோட டைம் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு ஒரு சேனல் பேர் சொல்றேன், இந்த சேனல்ல நீங்க என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்சன் சார், கிச்சடி பாத்திருக்கீங்களா? கிச்சடியை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ராண்டி ப்ரோ இருக்காருல்ல, அவரை பத்தி நான் ஒரு விஷயம் இங்க சொல்லியா எங்க தலையை பத்தி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2017 நினைக்கிறேன் நரேஷ், நம்ம யூடியூப் ஃபேன் செவன்டீன். சோ அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா வந்து சென்னையில ஒரு இடத்துல வந்து அந்த யூடியூப் ஃபேன் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா யூடியூப்ல பீக்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து நாங்க போயிருந்தோம், நாங்க நரேஷ் ப்ரோலாம் அப்ப வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல டீச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ராண்டி ப்ரோ வந்து அங்க வாசல்ல உட்காந்துருக்காப்ல. ராண்டி ப்ரோ வந்து அப்ப பாத்தீங்கன்னா கிச்சடி சேனல், நான் வந்து அப்போ 2017 இவர் ஒரு பிட்காயின் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்தனால இவர் எனக்கு தெரியும். அதுல செம ஃபன்னா ஜாலியா பேசியிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரை பார்க்கும் போது அவரை யாருமே கண்டுக்கல. அப்ப யூடியூப்ல வளர்ச்சினா இல்ல இல்ல, நான் அவர்கிட்ட சொல்றேன் ப்ரோ என்ன ப்ரோ நீங்க பிட்காயின் எல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்க வெளியே நிக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு 2017 அவர்கிட்ட நேர்ல சொல்லிருக்க. விடுங்க ப்ரோ பாத்துக்கலாம், நம்ம வளர்ந்து வந்த பிறகு எல்லாத்துக்குமே நம்மள தெரிய ஆரம்பிச்சிருந்த. உண்மையிலே இப்ப பாத்தீங்கன்னா 8 lakh சம்திங்கோ என்னமோ இருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நான் வந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா கிச்சடியில ஆடியன்ஸ் கீழே கமெண்ட் போடுவாங்க, இது அண்டர் ரேட்டடு, இது சீக்கிரம் 1 million வரணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஆடியன்ஸ் சேனலுக்கு மில்லியன் அடிக்கணும்னு வேண்டிக்கிறதுல நான் இங்கதான் பாக்குறேன். ஒரு லாயல் ஃபேன் பேஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு உண்மையிலே. மணி பாத்துருக்கீங்களா? எம் ஃபார் மணியா? எம் ஃபார் மணி வந்து நம்ம ரெகுலரா பாக்குறது உண்டு. ஏன்னா எனக்குமே சில நேரங்கள்ல
இப்ப வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேங்கிங் டேர்ம்ஸ், இந்த பினான்சியல் ரிலேட்டடா சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாதப்போ நான் எம்ஃபார்மனில வந்து நிறைய எனக்கு வந்து சேவ் பண்றது எப்படி, அதை இன்வெஸ்ட் பண்றது எப்படி, அண்ட் இதை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து எம்ஃபார்மனில வந்து நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். நானும் ஜாக்சன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏய் ஓகே நம்ம மாதிரி எடுக்க முடியாது யாரும் அப்படின்ற மாதிரி எனக்கு நாங்கெல்லாம் சும்மா நினைச்சிக்கிட்டது உண்டு இல்லையா. அவங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கும் போது ஒரு ஒரு விஷயம், அது எப்படி சொல்லலாம், எப்படி சொன்னா மக்களுக்கு போய் புரியும், அதுவும் ஃபினான்ஸ் எல்லாம் வந்து யாரும் எப்படி சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. அது வந்து ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அல்லது ஒரு கதையோட ஒரு பாட்டோட நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்கல்ல, அதுவே இது வந்து வெறுமனே இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு புகழ்ச்சிக்காக. இப்ப எனக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் சொல்றேன் எம் ஃபார் மணி இஸ் அண்டர் ரேட்டட், இன்னும் அது வந்து நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து கூடிய விரைவில் தொடும் ஒரு 30+ இருக்கக்கூடியவங்க தான் வந்து பாக்குறாங்க. ஆனா இந்த ஒரு வேல்யூ எஜுகேஷன் இதை பத்தின ஒரு எஜுகேஷன் வந்து பள்ளி பருவத்திலே கொடுக்கணும், கல்லூரியிலே கொடுக்கணும். சேமிப்புனா என்ன, அதை எப்படி சேமிக்கிறது, இந்த ஐடியா இந்த விஷயம் சொல்றீங்களா, இது வந்து ராண்டிக்கு வந்து தோணுனதுனாலதான் அவர் எம்பவர் பண்ணி ஆரம்பிச்சாரு. ராண்டி வந்து நான் இனிஷியலா கான்டாக்ட் பண்ணப்போ நான் இந்த பிக்சர்லயே இல்லை, நான் அந்தமான்ல இருக்கேன். ஸோ நான் இங்க ரெண்டு பேருடைய முதல் போன் கால் நடந்தப்போ கூட இந்த மாதிரி தான் அவருக்கே இந்த வழி இருக்கு. இது வந்து ஒரு சிமெண்ட் இல்ல தெரிய மாட்டேங்குது நிறைய விஷயம், அது நம்ம போய் கொண்டு சேர்க்கணும். ஈவன் என்னோட யூடியூப் சேனல்ஸ் கூட நான் தொடர்ந்து சொல்றேன் மாணவர்கள் கிட்ட. இப்ப ஏன்னா வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பங்கு சந்தைன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதுல எப்படி முதலீடு செய்வதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது அவங்க வந்து படிக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து படிக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப எளிதில் இருக்கு. நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது எப்படி சேமிக்கிறது, எங்க காசு போடணும், எங்க போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள் நெட்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அது ஒரு மெச்சோர்ட் ஆடியன்ஸ் தான் பாக்கணும்னு இல்ல, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட பார்க்கலாம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட பார்க்கலாம். என்னோட வீடியோல தொடர்ந்து நான் வந்து இதை சொல்லிட்டே இருப்பேன், இனிமேவும் சொல்லுவேன். சோ நீங்க பண்ற வொர்க் வந்து இன்னும் சிறப்பா நீங்க பண்ணிட்டே இருங்க. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். ஒரு காமன் கோல் நோக்கி மூணு பேரும் ஓடிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட மூணு பேரும் நீங்க ஒரே வீடியோல வந்து போட்டது உங்களுக்கான டைம் நீங்க ஒதுக்கி இப்ப என் இன்டர்வியூக்காக நீங்க உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இப்ப எல்லாருடைய சேனல் பேரையும் ஒரு வாட்டி ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். சோ ஜாக்சன் துரை அவருடைய சேனல் பேர் கிராக் வித் ஜாக், பாரதியார் பிக்சரோட இருக்கும் கிராக் வித் ஜாக் அப்படின்னு. நம்ம நரேஷ் சாரோட சேனல் பேர் வந்து டாக் அண்ட் மாக். ஸோ அவர் சேனல் போனீங்கன்னா அவர் தினமும் போடுற இந்த கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் இந்த ஆப்டிடியூடு இதெல்லாம் உங்களால ஃப்ரீயா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அண்ட் நீங்க நரேஷ் சார அன் அகாடமியில ஃபாலோ பண்ணனாலும் நீங்க அன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அவருடைய நேம் சர்ச் பண்ணா அவரோட கோர்சஸ்ல உங்களால ஈஸியா பாத்துற முடியும். ஸோ நரேஷ் சார் இப்ப அன் அகாடமியில ஏதாவது தமிழ் ஓரியன்ட் பேக்கேஜ் மாதிரி ஏதாவது கொண்டு வர போறீங்களா? இப்ப ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் 23 இருந்து ஒரு புது பேட்ச் ஒன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க தமிழ் மாணவர்களுக்காகவே, அன் அகாடமி பேங்க் தமிழ். 23 ஒரு 3 days. சூப்பர். ஆமா, அதோட லிங்க் வேணா நம்ம கொடுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த ஒரு இதுல வந்து மாணவர்கள் வந்து பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அவங்களுக்கு தேவையான மாக் டெஸ்ட், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதுல ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுல அவங்க பாத்துக்க முடியும், எல்லா ஆசிரியர்களும் தமிழ்லயே அவங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. சோ மக்களே, இது வரைக்கும் நான் வாய்மொழியா சொன்னதையே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸா ஷேர் பண்ண போறேன். சோ உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்து இல்ல யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட இந்த லிங்க்ஸ நீங்க அவரோட ஷேர் பண்ணலாம். சோ இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மிஸ்டர் ஜாக்சன் அண்ட் நரேஷ். அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்து கிச்சடியில நம்ம இன்னொரு லைவ் இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணுவோம். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மோகன்குமார்.